ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட மாருதி சியாஸ்க்கு வந்து டயர் மாற்ற வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, எஸ்ஆர்இ ஆல்கார் சர்வீஸ். இந்த ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா சிதம்பரம் டு பூனகிரி பைபாஸில் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப் பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்பு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து என்னோட காரோட சர்வீஸ் நான் இங்கே தான் பார்த்துட்ருக்குறேன். இங்கேயே வந்து நான் வந்து டயர் மாற்ற வந்திருக்கேன் அப்படின்னா, இவங்க வந்து எல்லா பிராண்ட் டயர்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி ரேட்டோட கம்மியாகவே வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் வந்து இங்கேயே வந்து வீல் ஹெல்மெட் இருக்கிறதுனால இங்கேயே ஃபிட்டிங் பண்ணிட்டு போகிறான்னு நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம காரில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டயர் பார்த்திங்கன்னா மிஷ்லின் இந்த ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தா இண்டிகா விஸ்டாவும் சரி, இப்போ வச்சிருக்கிற சியாஸும் சரி, மிஷ்லின் ப்ராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா மிஷ்லின் வந்து நல்ல டயர் லைஃப் கொடுத்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்க்குற டயர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 லாக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம காரில் வந்து மொத்த கிலோமீட்டர் வந்து 180 ஓடி இருக்குது. அதில் 180 வந்து 80,000 வந்து ஸ்டாக்கில் வந்த டயர், அதாவது வண்டியிலே வந்த டயர் எம்ஆர்எஃப் டயர் வந்து 80,000 ஓடி இருந்தது. ஸோ இது வந்து மிஷ்லின். அதுக்கப்புறம் நான் மிஷ்லின் போட்டேன், 85,000 மிஷ்லின் போட்டேன். இப்போ வந்து 180 182 வரைக்கும் வந்து மிஷ்லின் டயர் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 லாக் கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து டயர் மாற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணி நிறைய வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் வந்து டயர் வந்து ஷாப்லலாம் ரொம்ப விசாரித்து அதை ஃபைனலைஸ் பண்ணதில் மொத்தம் 3 பிராண்ட் ஃபைனலைஸ் பண்ணேன். ஒன்று வந்து பிரிஸ்டோனில் ஸ்டட்டோ, அப்புறம் வந்து கான்டினென்டல் UC6, அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்எஃப்ல வந்து ZLS, அதுக்கப்புறம் வந்து எக்கோஹாமாலா எர்த்தோன்னு ஒன்று மாடல் ஃபைனல் பண்ணோம். இதில் எது நான் ஃபைனல் பண்ணேன்னா பிஸ்டோன் ஸ்டட்டோ தான் ஃபைனல் பண்ணேன். ஏன்னா அது ஆக்சுவலாக மிஷின் அளவு ஈக்குவல் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் சரி, இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா எனக்கு வந்து மனசில் பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த டயர் ஃபிட் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்போ 2 டயர் வந்து மாற்றிட்டேன். மாற்றி வீல் பேலன்சிங்கு வீல் ஹெல்மெட் எல்லாம் இங்கேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த டயர் வந்து எப்படி இருக்குது, இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, இதோட வந்து கிரிப்பு வந்து எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே நான் வந்து இன்னொரு 10,000 கிலோமீட்டர் நான் வந்து ரன் பண்ணிவிட்டு நான் இந்த டயரை பற்றி நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து மிஷ்லின் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மிஷ்லின் டயர்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தரதுனால அவங்களோட 17 இன்ச்சுக்கு மேலே உள்ள டயர் சைஸ் மட்டும் தான் வந்து இப்போ வந்து இந்தியாவில் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து மிஷ்லின் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. அப்படிக்கே வந்து லோ சைஸ் கிடைச்சாலும் அது வந்து ஓல்டு ஸ்டாக்காக தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் மிஷ்லின் அளவு எனக்கு இது இந்த டயர் லைஃப் கொடுக்குமான்னு தெரியல. பட் ஆனால் சிலிக்கான் காம்பவுண்ட் வந்து இந்த பிரிஸ்டோன், இந்த கான்டினென்டல், இந்த பிரக்கோகோமா இது எல்லாத்துலேயுமே வந்து சிலிக்கான் கண்டென்ட் அதிகம். சிலிக்கான் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் டயரோட சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ.